ജനനീം ശാരദാം ദേവീം രാമകൃഷ്ണം ജഗദ്ഗുരും പാദപദ്മേ തയോ ശ്രുത്വാ പ്രണമാമി മുഹുർമുഹുഃ വസുദേവസുതം ദേവം കംസചാണൂരമർദനം ദേവകീ പരമാനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ്ഗുരും. எல்லோருக்கும் இனிமையான வணக்கங்கள். போன வகுப்பில் பார்த்தோம், பகவத்கீதை ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தோம், துரியோதனன் துரோணாச்சாரியர்கிட்ட போய் பாண்டவர்கள் படையில் எந்தெந்த வீரர்கள் இருக்காங்க, சிறப்பான வீரர்கள், சில பேருடைய பெயரை சொன்னான். அதுக்கப்புறம் தன்னுடைய படையில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஏழு பேர் பேரை சொன்னான் அப்படின்னு பார்த்தோம். அதில் துரோணாச்சாரியார் பேர் பீஷ்மர், கர்ணன், கிருபர், அஸ்வத்தாமன், விகர்ணன், சௌமதத்தி, இது ஒரு ஏழு பேர் பேரை சொன்னான் அப்படின்னு பார்த்தோம். அதை சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் நிறைய வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்ப்போம். ஒன்பதாவது ஸ்லோகம். அன்யே ச பகவ சூரா மதர்த்தே த்யக்த ஜீவிதா நானாசஸ்திர பிரகரணா சர்வே யுத்த விசாரதாக. அந்த ஏழு பேர் பெயரை சொன்னதுக்கப்புறம் துரியோதனன் சொன்னான், அன்யே ச பகவ சூரா, இன்னும் பல சூரர்கள், வீரதீரர்கள், மதர்த்தே தியக்த ஜீவிதா, எனக்காக உயிரை கொடுத்தவர்கள். அவங்க எப்பேற்பட்டவங்க? நானா சஸ்திர பிரகரணா, பலவித ஆயுதங்களை தரித்தவர்கள். சர்வே யுத்த விசாரதா, எல்லோருமே யுத்தத்தில் கை தேர்ந்தவர்கள். அவங்க எல்லோரும் நம்ம படையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நிறைய ஆசிரியர்கள் நோட் பண்ணுறாங்க. என்ன அது அப்படின்னாக்க, இந்த ஸ்லோகத்து மீனிங் இன்னொரு தடவை சொல்கிறேன். இன்னும் பல சூரர்கள், என் பொருட்டு உயிரை கொடுத்தவர்கள், பலவித ஆயுதங்களை தரித்தவர்கள், எல்லோரும் யுத்தத்தில் கை தேர்ந்தவர்கள். அதாவது எதுக்காக சொல்கிறான்னாக்க, துரோணரை பார்த்து நாம் பயப்பட வேண்டியதில்லை, நம்மகிட்டையும் சஃபிஷியன்ட் வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். ஆனால் சொல்கிறப்போ அது சில சமயம் நாம் குழப்பத்தில் இருக்கிறப்போ என்ன பேசுகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாமல் சில நெகட்டிவ் வார்த்தைகள் வந்துடும். அதே மாதிரி ஒரு வார்த்தை துரியோதனன் வாயிலிருந்து வருது. என்ன வார்த்தை? மதர்த்திய தியக்த ஜீவிதா, என் பொருட்டு எனக்காக தியக்த ஜீவிதா, உயிரை கொடுத்தவர்கள் அப்படின்னு ஒரு அபசகுனம் மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான். அவங்க இன்னும் உயிரோடு நின்றுட்டுருக்காங்க, ஆனால் எனக்காக உயிரை கொடுத்தவங்க அப்படின்னு, அவங்க ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் அது ஒரு பெரியவர் சொல்கிறார், ஏற்கனவே உயிரை இழந்தவர்கள் என்ற அர்த்தம் அதில் தோன்றுகிறது. அதன் மூலமாக துரியோதனன் தன்னையும் அறியாமல் தன்னை சார்ந்த வீரர்களின் அழிவை எடுத்து சொல்கிறான் என்று கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார். தியக்த ஜீவிதா, அது சில சமயம் மனசு குழம்பி இருக்கிறப்போ நமக்கு என்ன பேசுகிறோம், என்ன வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வெளியில் வருது அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. அதனால தான் டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறப்போ இல்லை ரொம்ப கோபமாக இருக்கிறப்போ பேசாதீங்க, சைலண்ட்டாக இருங்க, கொஞ்சம் அந்த கோபம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக பேசலாம் அப்படின்னு சாதாரணமாக நம்முடைய உறவுகள் நல்லா இருக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில குடும்பங்களில் கூட நாம் பார்க்கலாம், சின்ன ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது, பொரியலில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும், அதில் வந்த கோபம் கணவன் மனைவியை திட்டுவார். மனைவி பேசாமல் இருந்துட்டால் முடிஞ்சு போச்சு, ஆனால் மனைவியும் வந்து சில சமயம் அக்கோ சந்தமாவும் டெய்லி வேலை செஞ்சு களைச்சி போயிருப்பாங்க. அந்த அம்மாவும் பதிலுக்கு ஏதாவது பேச ஆரம்பித்தாக்கா ரெண்டு பேரும் பேசி கடைசியில் சில சமயம் கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க.
ஒன் ஸ்மால் ஸ்பார்க் மே ஸ்பாயில் தி ஹோல் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் ஒரு சின்ன கோபம், அதை பொறுத்துக்கிட்டாக்க அது அங்கேயே முடிஞ்சு போயிடும். பொறுத்துக்க முடியாமல் நாவலும் பொங்கி எழுந்தோம்னாக்க அது பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ கோபப்படுறப்போ, குழப்பத்தில் இருக்கிறப்போ நமக்கே தெரியாமல் சில கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், வரக்கூடாத வார்த்தைகள் வந்துடும். அதுதான் இங்கே பார்க்குறோம். மதர்த்தே தியக்த ஜீவிதா, என் பொருட்டு உயிரை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இவங்க எல்லாருமே எனக்காக செத்தவங்க அப்படின்னு, அவங்க சண்டை போட வந்திருக்காங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு இவன் வாயாலிருந்தே வாயிலிருந்தே வந்துடுது. அது ஒரு நல்ல சகுனமாக நிறைய பேர் எடுத்துக்கவில்லை. துரோணருக்கு அது பிடிக்கலை. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் துரியோதனன் சொல்கிறான், நானா சஸ்திர பிரகரணா, சஸ்திரம் அஸ்திரம் அப்படின்னு ரெண்டு உண்டு. சஸ்திரம் அப்படின்னாக்க கையில் வச்சுக்கிட்டு சண்டை போடுறது, கத்தி, கேடயம், கதை இதெல்லாம் நம்ம கையிலே இருக்கும், அதை வச்சு பக்கத்தில் இருக்கிறவங்கள அடிப்போம், இது சஸ்திரம் அப்படின்னு பேர். அஸ்திரம்னா என்ன அப்படின்னாக்கா கையிலேருந்து எரிகிறது, தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரியை தாக்கக்கூடியது. இது எப்படின்னாக்க அம்பு, ஈட்டி இதெல்லாம் கையிலேருந்து போனதுக்கப்புறம் தான் அது வந்து எதிரியை வந்து கொலை செய்யும். இதெல்லாம் வந்து அஸ்திரம். புல்லை கூட அஸ்திரமாக யூஸ் பண்ணலாம். அந்த புல்லை எடுத்து ஒரு மந்திரம் சொல்லி தான் அஸ்வத்தாமன் வந்து பிரம்மாஸ்திரத்தையே விட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மகாபாரதத்திலே. அதுலேருந்து வந்தது தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற ஒரு வாசகம். ஒரு சின்ன புல்லை எடுத்து அதில் அந்த மந்திரத்தை ஜபிச்சு விட்டால் அது பிரம்மாஸ்திரம் ஆயிடுச்சு. ஸோ கையிலேருந்து வெளியில் போய் தாக்கக்கூடியது அஸ்திரம். கையிலே வச்சுக்கிட்டு நாம் எதிரிகளோட சண்டை போடுறது சஸ்திரம். அப்பேற்பட்ட சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் பிரகரணா அப்படின்னாக்க அஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். அதையெல்லாம் கொண்ட யுத்தத்தில் பலவிதமான டெக்னிக் தெரிஞ்ச வீரர்கள் நம்ம சைடு இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறான். சர்வே யுத்த விசாரதா, யுத்தத்தில் கை தேர்ந்தவர்கள். இதில் இன்னொரு பாயிண்ட் நாம் பார்க்கணும், எவ்வளவுதான் சண்டையில் கை தேர்ந்தவர்களாக இருந்தாலும் தர்மத்துக்கு முன்னால் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் சாக போகிறாங்க, அர்ஜுனன் கையால் இன்னும் பல வீரர்கள் கையால் இவங்கெல்லாம் சாக போகிறாங்க. ஸோ திறமை மட்டுமே நம்மளை காப்பாற்றாது, நாம் செய்கிற தர்மம் தான் நம்ம காப்பாற்றும். இதை இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்லாமல் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். யுத்தத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலும் அவங்க தர்மத்தின் பக்கம் இல்லை, அதனால் அவங்க அழிய போகிறாங்க. முதல் லைன்லேயே சொல்லிட்டான், மதர்த்திய தியக்த ஜீவிதம், எனக்காக இவங்கெல்லாம் உயிரை கொடுத்தவங்க அப்படின்னு அவனையும் அறியாமல் அந்த வார்த்தை வந்துருச்சு. ஸோ தர்மம் அவங்க பக்கம் இல்லை அப்படிங்கிறது இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய கண்டினியூவேஷன் மாதிரி அடுத்த ஸ்லோகத்தில் இவனுடைய மனசு சரியாக இல்லை, துரியோதனுடைய மனசு. அதை அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் ரொம்ப கிளியராக சொல்கிறான். 10வது ஸ்லோகம், அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் திதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். இதில் சொல்கிறான், பீஷ்மாபிரக்ஷிதம் அஸ்மாகம் தத் பலம் அபர்யாப்தம், பீஷ்மரால் காக்கப்படுகின்ற நம்முடைய இந்த சேனை வெற்றி அடைவதற்கு போதுமானதாக தெரியவில்லை. அபர்யாப்தம் நமக்கு நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு அர்த்தம். தூ ஆனால் பீமாபிரக்ஷிதம் ஏதேஷாம் இதம் பலம் பர்யாப்தம், பீமனால் காக்கப்படுகின்ற இந்த பாண்டவர்களுடைய சேனையானது போதுமான சக்தி வாய்ந்ததாக தெரிகிறது. இந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட ரீசண்டாக ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு சீனியர் டீச்சரை பார்த்து பேசுகிறப்போ அந்த அம்மாகிட்ட நான் கேட்டேன், ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்கே எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த அம்மா வந்து கம்ப்ளீட்லி டிஸ்சாட்டிஸ்ஃபைடு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சாமி, பசங்களுடைய டைரக்ட் காண்டாக்ட் நமக்கு வேணும், அப்போ தான் அவங்களும் நம்மளை கவனிப்பாங்க, நாமளும் அவங்கள கவனிக்க முடியும். இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் டீச்சிங் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. டீச்சிங்கில் மட்டும் இல்லை, விளையாட்டில் கூட. அந்த சில சமயம் இந்தியன் டீமை பற்றி அவங்க சொல்கிறப்போ அந்த ஃப்ளாப்பி ஃபீல்டிங், ஸ்லாப்பி ஃபீல்டிங் அப்படி இப்படி சொல்லுவாங்க.
அதை பார்த்துட்டு கமெண்டேட்டர் சொல்லுவாங்க, பாடி லாங்குவேஜ் இஸ் நாட் குட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க மோஸ்ட் ஆஃப் த டைம் யாருக்கு அந்த உற்சாகம் இல்லையோ அவங்க தோற்று போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் தான் இப்போ துரியோதனங்கிட்ட நாம் பார்க்குறோம். இவ்வளவு சேனைகள் இருக்குது, இத்தனைக்கும் கௌரவர்கள் பக்கத்தில் 11 அக்ஷோகினி அப்படின்னு நான் சொன்னேன் முன்னாடியே, பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷோகினி. இந்த அக்ஷோகினின்னா என்ன, ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். ஒரு அக்ஷோகினி அப்படின்னாக்க அதில் 21,870 ரதங்கள் இருக்கும். அதே மாதிரி 21,870 கஜங்கள் யானைகள் இருக்கும். 65,610 துரகங்கள், துரகம்னாக்கா குதிரை வீரர்கள் இருப்பாங்க. 109,350 போர் வீரர்கள், ஃபுட் சோல்ஜர்ஸ், பதாதி அப்படி சொல்லுவாங்க. இதை தான் ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நான்கு விதமான சேனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான்கு விதமான குரூப் ஒரு சேனையில். இவ்வளோ பேர் கொண்டது ஒரு அக்ஷோகினி. 21,870 சேரியட்ஸ், 21,870 எலிஃபென்ட்ஸ், 65,610 ஹார்சஸ், 109,350 ஃபுட் சோல்ஜர்ஸ். இவ்வளோ பேர் கொண்டது ஒரு அக்ஷோகினி. இதை போல் கௌரவர்கள் பக்கத்தில் 11 அக்ஷோகினி, 11 times. பாண்டவர்கள் பக்கத்தில் இதை போல் 7 times இருக்காங்க. அவ்வளோ வீரர்கள் இருக்காங்க. அவ்வளோ இருந்தும் நம்முடைய படை நமக்கு போதுமானதாக தெரியலை. ஏன், அதில் இருக்கக்கூடிய வீரர்கள் நிறைய பேருக்கு தெரியும், நாம் தர்மத்துக்கு யுத்தம் பண்ணலை, அதர்மத்தை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ நேச்சுரலி அந்த உற்சாகம் வராது. இப்போ சாதாரணமாக உங்கள் மேலே ஏதாவது ஒருத்தர் ஒரு குறை சொல்கிறார், இல்லை ஒரு தப்பு சொல்கிறாருன்னாக்கா, நீங்கள் அதை செய்யலை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு மாரல் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை நீங்கள் ரொம்ப துணிச்சலாக பேசுவீங்க, நோ நான் அதை செய்யலை அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் அதில் இன்வால்வ்டாக இருந்தாக்கா அந்த துணிச்சல் வராது. இதுதான் பாடி லாங்குவேஜ். அந்த பாடி லாங்குவேஜை இங்கே பார்க்குறோம். இவ்வளோ வீரர்கள் இருந்தும் துரியோதனனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன் இல்லை, அதுக்கு காரணம் உண்டு. அதுவும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க பல விதமாக. ரொம்ப அழகான இந்த ஸ்லோகங்கள்லாம் எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னாக்க, அந்த பேக்ரவுண்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டாக்க அப்புறம் பகவத்கீதை தத்துவத்தை படிக்கிறப்ப நமக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் வியாசதேவர் கொடுத்துருக்கார் இந்த 1st chapter. பரியாப்தம், அவனுடைய பாடி லாங்குவேஜ் சரியாக இல்லை. அபரியாப்தம், இந்த உற்சாகம் மைண்ட் செட் அப்படிங்கிறது வெற்றி பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது படிப்பாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதோ ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி மச் நெசசரி. அந்த இன்வால்மெண்ட்டோடு அந்த வேலையை செய்யணும். அது அர்ஜுனன் துரியோதனன்கிட்ட இல்லை. ஏன், பீமனுடைய படை ரொம்ப கம்பேக்டாக தெரியுது, பாண்டவர்களுடைய படை. எதுக்காக அப்படின்னாக்கா, பீமா இஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட். பீமனுக்கு ஒரே எய்ம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம 5 பேரையும் காட்டுக்கு விரட்டி அடித்தவன் இந்த துரியோதனன், அவன் சைடில் நிற்கிறவங்க இவங்க எல்லாரும், இவங்க எல்லாரையுமே தொலைச்சி கட்டணும் அப்படிங்கிற ஒரே முடிவு தான் பீமனுக்கு. ஐ வில் கில் ஆல் தி 100 brothers அப்படின்னு வேறு சொல்லியிருக்கான். இந்த 100 சகோதரர்கள் துரியோதனன்லேருந்து கடைசி பையன் வரைக்கும் எல்லாரையும் நானே கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சபதம் வேறு எடுத்திருக்கான் பீமன். அந்த பயம் வேறு துரியோதனனுக்கு இருக்குது, ஏன்னா பீமன் செய்யக்கூடியவன், அவ்வளோ உடல் பலம் அவனுக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட், பீஷ்மர் இந்த பக்கம் தலைவராக இருக்கார். அவர் எப்படி இருக்கார், பீஷ்மா இஸ் இம்பார்ஷியல். இவங்க வேண்டியவங்க அவங்க வேண்டாதவங்க அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாதவர். சொல்லப்போனால் துரியோதனனை விட பாண்டவர்கள்கிட்ட அவருக்கு அன்பு ஜாஸ்தி, ஆனால் அவங்கள எதிர்த்து சண்டைப்பட வேண்டிய ஒரு கட்டாயம். அது மட்டும் இல்லை, தர்மத்தின் பக்கம் கொஞ்சம் நிற்கக்கூடியவர். இப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் அதர்மத்தின் பக்கம் நிற்கிறாரு வழிய, தர்மம் தெரிஞ்சவர். ஸோ மனசுக்குள்ளே அவருக்கு இருக்குது, இவங்களை எதிர்த்து சண்டை போடுறது சரியில்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் சண்டை போடுறார். அதுவும் இல்லாமல் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார், ஐ வில் நாட் கில் தி பாண்டவாஸ், பாண்டவர்களை நான் கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். அதனால் இது எல்லாம் மனசில் ஓடிட்டுருக்கு துரியோதனனுக்கு. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு பார்க்குறப்ப தான் அவனுக்கு வந்து, இவ்வளோ நபர்கள் இருந்தாலும் இவ்வளோ வீரர்கள் இருந்தாலும் எனக்கு போதுமானதாக தெரியவில்லை அப்படிங்கிறத அவன் சொல்கிறான்.
ஆனால் இந்த பக்கம் எவ்ரி ஒன் இஸ் ரெடி கிளியர், வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் தர்மா, தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் சண்டை போடுறோம் அப்படிங்கிறது பாண்டவர்கள் பக்கம் இருக்கிற வீரர்கள் எல்லாருக்குமே கிளியராக தெரியுது. அதனால் அவங்க ரொம்ப உற்சாகத்தோடு இருக்காங்க, வெறியோடு இருக்காங்க. இது ரொம்ப அவசியம் சண்டையில் ஜெயிக்கிறதுக்கு. இங்கே பீஷ்மரை பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள். பீஷ்மர் கேரக்டர் எப்படின்னாக்க, ரொம்ப நல்லவர், விஷ்ணுனுடைய பக்தர், தர்மம் தெரிஞ்சவர். ஆனால் ஒரு குறை என்ன அப்படின்னாக்க, தன்னுடைய இமேஜ் எங்கேயும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர். இது எதுக்காக சொல்கிறேன்னாக்க, ஒரு பதவியில் இருக்கிறவங்க ஒரு பொசிஷனில், யார்கிட்ட பவர் பொசிஷன் இருக்கோ அவங்க வந்து அந்த பவரை வந்து மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது, அதே சமயம் ப்ராப்பர் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் தப்பு. இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். பதவியில் இருக்கிறவங்க யார் யார்கிட்ட அந்த பவர் இருக்கோ அவங்க புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி வேலைகளை அவங்க செய்யணும் இந்த பவரை யூஸ் பண்ணி, அதை அவங்க கரெக்டாக செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அது செய்யக்கூடாது. அப்போ தான் சரியான பாதையில் அந்த வண்டி போகும். வள்ளுவர் கூட சொல்லுவார், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யக்கூடாத செயல்களை செய்தாலும் காரியம் கெட்டு போகும், செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சாலும் காரியம் கெட்டு போகும். அது முக்கியமாக ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சன் செய்யக்கூடாத செஞ்சால் அது அவனை மட்டும்தான் பாதிக்கும், பதவியில் இருக்கிறவங்க ஏதாவது செய்யக்கூடாத செயலை செஞ்சால் அது சொசைட்டியே பாதிக்கும். இப்போ பீஷ்மர் ஒரு பெரிய பதவியில் இருக்கார், பிதாமகர், சேனாதிபதி, குருவிருத்தர் அப்படின்னு சொல்ல போகிறோம், பார்க்க போகிறோம். அப்பேற்பட்டவர் தப்பு செஞ்சால் அது நாட்டையே பாதிக்கும். பாஞ்சாலிக்கு அவ்வளோ பெரிய அநியாயம் நடந்தப்போ பீஷ்மர் பார்த்துக்கிட்டு இருந்தார், அழுதுகிட்டு இருந்தார். அழுவுறது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. அவருக்கு இருந்த பவருக்கு அவர் அதட்டி திருதராஷ்டிரனை வந்து மிரட்டி இருக்கணும், துரியோதனை வந்து மிரட்டி இருக்கணும், அவர் செய்யலை, அழுதுகிட்டு இருந்தார். தர்மம் வந்து அடி வாங்குறப்போ அது தெரிஞ்சவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணி அதில் உயிரை இழந்தால் கூட நல்லது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. விதுரர் பேசினார், இந்த அநியாயத்தை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு. ஆனால் அவரோட பவர்ஃபுல்லாக இருந்த பீஷ்மரோ துரோணரோ வாயே திறக்கலை, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு இருந்துட்டாங்க. அதனால தான் பீஷ்மர் சாகிறப்ப கூட அவர் எவ்வளோ பெரிய பக்தராக இருந்தாலும் அவர் சாகணும், எனக்கு அநியாயத்தை தட்டி கேட்கலை, இப்போ அதர்மத்தின் பக்கம் சண்டை போகிறார் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தனாக இருந்தாலும் அவரும் சாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கார். அவங்கவுங்க கடமையை செய்யணும். அந்தந்த இது நான் முதல் ஸ்லோகத்தில் சொன்னேன், க்ஷேத்ரே க்ஷேத்ரே தர்ம குரு அப்படின்னு அகல்யாபாய் சொன்னாங்க அப்படின்னு. அந்த க்ஷேத்திரத்தில் பீஷ்மர் என்ன தர்மம் செஞ்சுருக்கணுமோ அது அவர் செய்யலை. தன்னுடைய இமேஜ் கெட்டு போயிடும். அவருடைய இமேஜ் என்ன அப்படின்னாக்கா, யார் இந்த அரியாசனத்தில் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு நான் சேவை செய்வேன், சேவை செய்யலாம், அதுக்காக அவங்க செய்கிற தப்பை நாம் சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பல இன்ஸ்டிடியூட்டில் கூட இப்போ நாம் பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது தப்பு செஞ்சாக்கா நம்ம சைலண்ட்டாக இருந்துடுறோம். தட் மீன்ஸ் வி ஆர் அலோவிங் தெம் டு டூ சம்திங் ராங். அந்த பாவத்தில் நமக்கும் பங்கு உண்டு. அதை தட்டி கேட்கணும், இல்லை அட்லீஸ்ட் சொல்லி காட்டணும். எல்லா இடத்துலையும் கோச்சிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை சொல்லி காட்டினா கூட, நீ செய்கிறது தப்புப்பா, இதை செய்யக்கூடாது, எனக்கு இதில் உடந்த இல்லை அப்படின்னு தன்னுடைய கருத்தையாவது சொல்லணும். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதில்ல. ஈவன் சில பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைகள் வந்து கெட்ட பழக்கத்தில் போகிறாங்க, சொன்னாவும் ஏதாவது கோவிச்சுப்பான், உறவு முறை பாதிக்கும் சொல்லிட்டு அவன் வாழ்க்கை கெட்டு போனாலும் பரவாயில்ல, உறவு முறை நல்லா இருக்கு. என்ன வாழ்க்கையை கெட்டு போனதுக்கப்புறம் என்ன உறவு முறை இருக்க போகுது? அதனால் கூட நிறைய பசங்க பொண்ணுங்க கெட்டு போகிறாங்க. ஸோ பதவியில் இருக்கிறவங்க தன்னுடைய இமேஜை மட்டும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. பீஷ்மர் தன்னுடைய செல்ஃப் இமேஜ், என்ன இமேஜ் அது, இந்த அரியாசனத்துக்கு இந்த ராஜாங்கத்துக்கு நான் சேவை செய்வேன், அதுக்கு எந்த விதமான கலந்து வந்துடக்கூடாது, இதை மட்டும்தான் பார்த்தாரே ஒழிய தர்மத்துக்காக நாம் வாழணும் அப்படிங்கிறது இல்லை. தன்னுடைய நல்ல பெயருக்காக மட்டும்தான் அவர் இருந்தார். கிருஷ்ணர் வந்து ஆன் தி அதர் ஹேண்ட், மகாபாரத யுத்தத்தில் நிறைய பேர் கிருஷ்ணர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அந்த துரியோதனனை கொலை பண்ணப்போ தொடையை காட்டினார்,
இந்த கதாயுதத்தில் வந்து இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது, இருந்தாலும் தொடையை காட்டினார் அப்படின்னு ஒரு தப்பு சொல்லுவாங்க. ஜெயத்ரதனை கொண்டப்போ சூரியனை மறைச்சார், அப்படி கொலை பண்ணார் அப்படின்னு, இந்த மாதிரி சில ஃப்ராடுலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில தவறான பாதைகளை ஃபாலோ பண்ணி கிருஷ்ணன் வந்து இவங்கெல்லாம் சாகிறதுக்கு காரணமாக இருந்தா அப்படின்னு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் அங்கே பர்பஸ் என்ன அப்படின்னாக்க, இப்போ ஒன்றும் கிடையாது, நம்ம கையில் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டி வந்திருக்கு, அது டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறார், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இட் மே பிகம் டேஞ்சரஸ், இது கேன்சர் கூட ஆகலாம், இதை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வெட்டி எடுக்கிறப்போ வெட்டி எடுக்க வலிக்கும் நமக்கு, இருந்தாலும் அதை வெட்டி எடுக்கணும். எதுக்காக? ஒரு பெரிய வலியிலிருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த சின்ன வலி. அதை போல் அதர்மத்தை அழிக்கிறதுக்காக தர்மத்திலேருந்து சில சமயம் கொஞ்சம் விலகி போக வேண்டிய கட்டாயம் வந்தாலும் அதை செய்யணும் ஃபார் தி ஃப்யூச்சர் பெனிஃபிட். இதை தான் கிருஷ்ணர் பண்ணார். ஆனால் ஜனங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க தன்னை பற்றி, அதை பற்றி அவர் கவலைப்படலை. தன்னுடைய செல்ஃப் இமேஜை பற்றி கிருஷ்ணர் கவலைப்படலை, பீஷ்மர் கவலைப்பட்டார். ஆஸ் அ ரிசல்ட் அவருக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு வந்தது. இன்னொன்று முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னாக்க, யார் வந்து அவங்க செல்ஃப் இமேஜை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நல்ல பேர் இருக்கும், அவங்க போனதுக்கப்புறம் தான் ஜனங்களுக்கு தெரிய வரும், ச்சே அந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு இது செய்யவே இல்லை, இந்தந்த காரியங்கள் செய்யலை, அதனால் வந்த வினைகள். அரசியலில் கூட அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம், நான் அதை பேசலை. அதே சமயம் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு கெட்ட பேர் இருந்தாலும் சரி, யார் செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்கள உலகம் வந்து பிற்காலத்தில் புரிஞ்சுக்கும். அப்போ மோசமான மனுஷனாக தெரிஞ்சார், பட் அவர் நல்லது செஞ்சுருக்காரு, அவர் அந்த மாதிரி செஞ்சதுனால தான், தன்னுடைய செல்ஃப் இமேஜை பற்றி கவலைப்படாமல் வேலை செஞ்சதுனால தான், சரியான முடிவு எடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த நல்ல ரிசல்ட்டை வந்து நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது உலகம் தெரிஞ்சுக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம தெரிஞ்சுக்கணும் பீஷ்மரை பற்றி. ஸோ பீஷ்மர் நல்லவர், பக்தர், ஆனாலும் தன்னுடைய இமேஜ் கெடாமல் இருக்கணும். இதை தான் 18th சாப்டரில் கிருஷ்ணர் வந்து சொல்ல போகிறார், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ. அதாவது என்னை பற்றி ஜனங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது கூட ஒரு தர்மம், அதுக்காக நல்ல காரியங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க, அதையும் விடு அப்படிங்கிற மீனிங்கில் அங்கே வரும். அது வர்றப்போ நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இது வரைக்கும் போதும். பீஷ்மர் ரொம்ப நல்லவர், அப்பேற்பட்ட தலைமையில் இருந்தாலும் நம்முடைய படை போதுமானதாக தெரியலை அப்படின்னு துரியோதனன் துரோணர்கிட்ட சொல்கிறான். ஏன்னா பாடி லாங்குவேஜ் இஸ் நாட் கரெக்ட், இவங்க அதர்மத்துக்காக சண்டை போடுறாங்க, அவங்க தர்மத்துக்காக சண்டை போடுறாங்க, அதிலேயே வந்து இவனுடைய மனசில் வந்து ஒரு தயக்கம் ஒரு கலக்கம். அதை சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகம், அதுலேயும் அவனுடைய தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. 11th ஸ்லோகம், அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதாஹ பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி. பவந்த சர்வ ஏவஹி, நீங்கள் எல்லோருமே சர்வேஷு அயனேஷு எல்லா அணிகளின் முன்னிலையிலும், யதாபாகம் அவஸ்திதா அவரவர்களுடைய இடத்தில் நின்று கொண்டு, பீஷ்மம் ஏவ அபிரக்ஷந்து பீஷ்மரையே காப்பாற்றணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். பீஷ்மரை காப்பாற்றணும் எப்படியாவது, பீஷ்மருக்கு மரணம் கிடையாது, இச்சாமிருத்துன்னு சொன்னோம், இருந்தாலும் பீஷ்மரை காப்பாற்றுங்க அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். என்ன ரீசன் அப்படின்னாக்க, பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய படைக்கு தோல்வி வராது அப்படின்னு இவன் நம்புகிறான். ஆனால் பீஷ்மரை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிசைடட் பை கிருஷ்ணா, அது இவனுக்கு தெரியாது. இவன் சொல்லிகிட்டு இருக்கான், பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்வி கிடையாது. ஆனால் பீஷ்மர் இருந்தும் அவர் சொல்லிட்டார், பாண்டவர்களை நான் கொலை பண்ண மாட்டேன், அப்போ அவங்களும் இருப்பாங்க, அப்போ வெற்றி தோல்வியே கிடைக்காத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும், அது இவனுக்கு தெரியலை. எப்படியோ துரோணர்கிட்ட என்ன சொல்கிறான், யார் யார் எந்தெந்த இடத்துல பொசிஷனில் இருக்கீங்களோ அங்கேருந்து பீஷ்மம் ஏவ அபிரக்ஷந்து, பீஷ்மரை மட்டுமே காப்பாற்றுங்க, அவர் இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னாக்க, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பீஷ்மர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஆண் அல்லாத ஒருத்தர் என் கண்ணு முன்னால் வந்தால் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஷிகண்டி அது பொண்ணாக பிறந்து அப்புறம் ஆணாக மாறிச்சின்னு நான் சொன்னேன், அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, ஒரு அலி. அவளுடைய கதை வேறு, அம்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு, அது அடுத்த ஸ்லோகத்தில் நான் சொல்கிறேன். பீஷ்மரை வந்து நான் கொலை பண்ணுவேன், இல்லை பீஷ்மருடைய சாவுக்கு நான் காரணமாக இருப்பேன், ஏன்னா பீஷ்மரை கொலை பண்ண முடியாது,
பீஷ்மருடைய சாவுக்கு நான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு யுத்தம் ஆரம்பிக்கிறது முன்னாடி அவள் வந்து சொல்லிட்டு போயிடுறான். அது பீஷ்மருக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதனால் துரியோதனனுக்கு வந்து இது நல்லா தெரியும், இஃப் ஷிகண்டி கம்ஸ் பீஷ்மா வில் நாட் ஃபைட். அப்போ வேறு யாராவது அர்ஜுனனோ இல்லை வேறு யாரோ வந்து அம்பு விட்டு பீஷ்மரை அடிச்சிடலாம். அதனால் ஷிகண்டி வராமல் இருக்கணும், ஷிகண்டி வந்தால் நீங்கள் பார்த்துக்கணும், ஷிகண்டியை வந்து பீஷ்மர்கிட்டேருந்து தூரக்கை கொண்டு போய் வச்சுக்கணும், பீஷ்மருக்கு எந்த விதமான கஷ்டம் வரக்கூடாது, இடைஞ்சலும் வரக்கூடாது. அதனால் இந்த வார்த்தையை சொல்கிறேன், பீஷ்மம் ஏவ அபிரக்ஷன் தூ, பீஷ்மரை நீங்கள் எல்லா இடத்துலேருந்தும் எல்லா ஸ்தானத்திலிருந்தும் காப்பாற்றணும் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டார் பீஷ்மர், கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கார். இவன் பேச விட்டால் பேசிகிட்டே இருப்பான், சண்டை ஆரம்பிக்காது, அப்புறம் ரொம்ப பேசினாலும் சில சமயம் பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சங்கை எடுத்து ஊதினார். சண்டை ஆரம்பிக்கிறப்பவும் ஊதணும், சண்டை முடிகிறப்பவும் சங்கு ஊதணும், அந்த காலத்து வழக்கம். அதை அடுத்த ஸ்லோகத்தில் வியாசதேவர் சொல்கிறார், 12வது ஸ்லோகம், தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமக சிங்கநாதம் வினத் யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். பிரதாபவான் பீஷ்மரை பற்றி சொல்கிறார். பிரதாபவான் அப்படின்னாக்க எதிரிகளை தபிக்க செய்பவர், குரு விருத்த குரு வம்சத்து பெரிய கிழவருமான பிதாமக பாட்டனாரும் ஆகிய பீஷ்மர், தஸ்ய ஹர்ஷம் சஞ்சனயன் அந்த துரியோதனனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குமாறு உச்சை உச்சஸ்தாயில் உரத்த குரலில் சிங்கநாதம் வினத்திய சிங்கத்தைப் போல கர்ஜித்து சங்கம் தத்மௌ தன்னுடைய சங்கை ஊதினார். இவனுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக, ஏன்னா இவனுடைய படையில் இப்போ இருக்கார் சேனாதிபதி, சேனாதிபதியே டல்லாக இருந்தாக்கா மற்ற வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னும் டல்லாகிடுவாங்க. ஸோ ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜனம் பண்ணிட்டு ஒரு நல்ல உரத்த குரலில் அந்த சங்கநாதம் முழங்குகிறார் இந்த பீஷ்மர். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னாக்க, பாண்டவர்கள் சைடில் யாரும் இன்னும் சங்கு ஊதலை, பீஷ்மர் முதல்ல ஊதி யுத்தத்தை தொடங்கினார். அதன் மூலம் யுத்தத்தை தொடங்கியவர்கள் கௌரவர்கள் அப்படிங்கிற ஒரு பழியும் வந்து சேருது. இதெல்லாம் யுத்தத்து நியமங்கள், அந்த காலத்தில் நியமங்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே யுத்தத்துக்கு ஆரம்பித்தாங்க, யுத்தத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். இதில் பிதாமகர் குரு விருத்தர் அப்படின்னு ரெண்டு வார்த்தை பீஷ்மரை பற்றி. ஏன் அந்த மாதிரி அப்படின்னாக்க, பீஷ்மர் வந்து சந்தனு மகாராஜாவோட புள்ள, கங்காதேவிக்கு பிறந்த புள்ள, அவர் தான் அடுத்த ராஜா அப்படின்னு அவர் இளவரச பட்டமும் கட்டிட்டார். அந்த நேரத்தில் சந்தனு மகாராஜா இந்த சத்யவதிங்கிற பொண்ணை பார்த்தார், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அந்த காலத்தில் வயசானவங்கள்லாம் கூட கல்யாணம் பண்ணிப்பாங்க, ராஜாக்களுக்கு கணக்கே கிடையாது. சத்யவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, போய் பொண்ணு கேட்குறார். சத்யவதியோட அப்பா ரொம்ப புத்திசாலி ஆள், அவர் ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன், ஏன்னா பீஷ்மர் நெக்ஸ்ட் ராஜாவானாக்க தன்னுடைய பொண்ணு மகாராஜாவுக்கு போனதுக்கப்புறம் என்ன கதி ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த ஆள் என்ன பண்ணிட்டார், என் மகள் வயிற்றில் பிறக்கக்கூடிய பையன்தான் அடுத்த ராஜா ஆகணும், அதுக்கு நீ சம்மதித்தா உனக்கு என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டாக்ட்ஃபுல்லாக பேசிட்டான். ஆனால் சந்தனுவுக்கு அது ஒத்துக்க முடியல. ஏன்னாக்கா பீஷ்மர் வந்து ரொம்ப யங், நல்ல எல்லா விதத்துலேயும் திறமைசாலியாக இருக்கார், நல்ல மகனாகவும் இருக்கார், அவனை தான் ராஜாவாக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. அதை எப்படி மாற்றுறது அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அப்பாவுடைய கவலையை பார்த்துட்டு பீஷ்மர் வந்து சத்யவதியோட அப்பா கிட்ட பேசி, நான் ராஜாவாக மாட்டேன், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விரதம் எடுத்துக்கிறார். அதனால தான் அவருக்கு பீஷ்மர் அப்படிங்கிற பேர், அவருடைய பேர் வந்து தேவவிரதன். இந்த பீஷ்ம அப்படின்னாக்க கடினமான அப்படின்னு அர்த்தம். இந்த கடினமான விரதங்களை எடுத்ததுனால அவருக்கு பீஷ்மர் அப்படிங்கிற பேர் வந்தது. ஸோ பிதாமகர் சத்யவதியை விட வயசில் முதியவர் பீஷ்மர், இருந்தாலும் சத்யவதிக்கு புள்ள மாதிரி அந்த உறவு முறை, சந்தனுடைய புள்ள, தாயே தாயேன்னு சொல்லி கூப்பிடுவார். அந்த சத்யவதிக்கு பிறந்தவங்க தான் ரெண்டு பேர், சித்ராங்கதன் விசித்திர வீரியன், இவங்க தான் அடுத்த ராஜா. இவங்க பிறந்த கொஞ்ச நாள்லேயே சந்தனு மகாராஜா செத்து போயிட்டார். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பீஷ்மர் தான் வளர்க்குறார் சின்ன வயசுலேருந்து. அதில் சித்ராங்கதன் வந்து ஒரு தடவை கொஞ்சம் பெரியவனானதுக்கப்புறம் சண்டைக்கு போனான், போனப்போ அங்கே அவன் செத்து போயிட்டான் சண்டையில். ரெண்டாவது பையன் விசித்திர வீரியன் ராஜாவாயிட்டான். அவன் ராஜாவானதுக்கப்புறம்
தகுந்த வயசு வந்தப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக காசிக்கு போய் அந்த மூணு பெண்களை தூக்கிட்டு வந்துட்டார் பீஷ்மர். அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. வந்ததுக்கப்புறம் அந்த அம்பா சொல்கிறா, நான் ஆல்ரெடி என் மனசில் வந்து அந்த சால்வராஜனை கணவனாக வரிச்சிட்டேன், உங்கள் தம்பியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்த சித்ராங்கதனும் விசித்திர வீரனும் வந்து பீஷ்மருக்கு தம்பி முறை, சந்திர மகாராஜ பிள்ளை, ஸோ இவருக்கு தம்பி முறை. உங்களுடைய தம்பியை வந்து என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அந்த அம்பா மட்டும் சொல்கிறேன். அப்போ பீஷ்மர் சொல்கிறார், நீ இதை அங்கேயே சொல்லியிருக்கலாமே, நான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேனே அப்படி சொல்லிட்டு தக்க பாதுகாப்போடு திருப்பி அனுப்புகிறார் சால்வராஜன்கிட்ட. சால்வராஜன் என்ன பண்ணிட்டான், பீஷ்மரை எதிர்த்து நான் சண்டை போட்டேன், தோற்று போயிட்டேன், தோற்று போனதுக்காக உன்னை அடையக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது, உன்னை கட்டிக்க வேண்டிய தகுதி பீஷ்மருக்கு மட்டும்தான் இருக்குது, நீ அவர்கிட்டே திரும்பி போ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். அந்த காலத்து வழக்கம், ஏன்னா ராஜாக்கள் தோல்வி அடைஞ்சு எதையும் அடைய மாட்டாங்க, அந்த மாதிரி வீர புருஷர்கள்லாம் அப்போ இருந்திருக்காங்க, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டான். மறுபடியும் ஒரு திரும்பி வந்த அம்பா பீஷ்மர்கிட்ட வந்து, சால்வராஜன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு, நீங்கள் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப பீஷ்மர் சொல்கிறார், நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி விரதம் எடுத்திருக்கேன், எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது இவளுக்கு கோபம் வந்தது. ஆக்சுவலி அம்பாவுக்கு வந்து பீஷ்மர் மேலே கோபம் வந்திருக்கவே கூடாது. அது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, பெண் புத்தி பின் புத்தின்னு, யாரும் கோபிச்சுக்காதீங்க. பீஷ்மர் வந்து தான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சிட்டார். இந்த பொண்ணு முதல்ல சொல்லியிருந்தாக்கா இவளை தூக்கிட்டே வந்திருக்க மாட்டார், அங்கே சொல்லலை, பேசாமல் இருந்துட்டான் பயம். வந்ததுக்கப்புறம் சொன்னான், அப்போது தக்க பாதுகாப்போடு அனுப்பி வச்சார் பீஷ்மர். அந்த வகையில் ரொம்ப நல்ல மனுஷன் பீஷ்மர். இவ போனவ சால்வராஜன் மேலே தான் கோபிச்சிருக்கணும், தேவையில்லாமல் பீஷ்மர் மேலே கோபிச்சுக்கிறான். சில சமயம் நமக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தர் மேலே கோபப்பட்டுருப்போம். கடைசியில் பார்த்தா அவர் நமக்கு ரொம்ப நல்லவராக நல்லது செஞ்சுருப்பார், இல்லை ரொம்ப வேண்டியவராக இருப்பார். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இந்த அம்பா என்ன பண்ணிட்டால், பீஷ்மர் ஏற்றுக்கலன்னு சொன்ன உடனே கோபம் வந்து, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்னால் தான் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலைக்கு போய் தவம் பண்ண போயிட்டேன். அப்படி தவம் பண்ணி துருபத ராஜாவுக்கு பொண்ணாக பிறந்துட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் தவம் பண்ணி ஆனானு சொல்லி அந்த கதை. ஸோ இந்த சித்ராங்கதனுக்கும் விசித்திர வீரியனுக்கும் அண்ணாவாக இருந்து இந்த பீஷ்மர் இருந்தார், இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணார். இந்த விசித்திர வீரியனுக்கு இந்த ரெண்டு மனைவிகள், அம்பிகா அம்பாலிகா. அது குழந்தை பிறக்கிறது முன்னாடி இவனுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து இவன் செத்து போயிட்டான். இப்போ ரெண்டு இளவரசர்களும் செத்து போயிட்டாங்க, சித்ராங்கதனும் செத்து போயிட்டான், விசித்திர வீரியனும் செத்து போயிட்டான். அடுத்த வாரிசும் இல்லை. அந்த காலத்தில் இந்த அரச வாரிசுங்கிறது நான் போன வகுப்புலேயே சொன்னேன், ரொம்ப முக்கியமானது. அது இருந்தால் தான் அந்த ராஜவம்சம் கண்டினியூ ஆகும். இப்போ என்ன செய்கிறது, சத்யவதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரெண்டு மகன்களும் சேர்த்து போயிட்டாங்க. அப்போ சத்யவதி வந்து சொல்கிறா பீஷ்மர்கிட்ட, நீ வந்து இவங்களுக்கு குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு. பீஷ்மர்கிட்டலாம் சொல்லிட்டார், நான் சத்திய விரதம் எடுத்திருக்கேன், பிரம்மச்சரிய விரதம், என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு பீஷ்மர் சொல்லிட்டார். அப்போ என்ன தான் வழி? அப்போ தான் சத்யவதிக்கு தனக்கு முன்னால் பிறந்த ஒரு குழந்தை, அவர் தான் வியாசதேவர், அவருடைய ஞாபகம் வருது. அவரான சன்னியாசி ரிஷி தவம் பண்ணிகிட்ருக்கார். அம்மா நினச்சா அவர் வருவார், அவருக்கு தெரியும். தன்னுடைய மகனை நினச்சி அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணுறாங்க. வியாசதேவர் வந்துட்டார். வியாசதேவர் வந்துட்டு சொல்கிறார், நான் இப்போ வந்து தபஸில் இருக்கேன், நான் எப்படி, அவர் வந்து தாயினுடைய வார்த்தையை வந்து ஃபாலோ பண்ணுறது பெரிய தர்மம் அப்படிங்கிறத உணர்த்துகிறார். சன்னியாசியாக இருந்தாலும் இந்த பெண்களுக்கு குழந்தைய கொடுக்குறார், அம்பிகா அம்பாலிகா. இப்போ வேண்டாம் அப்படிங்கிறார். ஆனால் சத்யவதி வந்து ஒத்துக்கலை. அங்கேயே அந்த அம்மா அவசரப்படுறாங்க, ஒரு வருஷம் கழித்து நான் வரேன், அப்போ குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இந்த சத்யவதிக்கு மறுபடி அங்கேயே அந்த அம்மாவுக்கும் அவசரம், இல்லை மகனே இப்போவே நீ மகனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பிறந்தவங்க தான் இந்த திருதராஷ்டிரனும் பாண்டுவும். ரெண்டு பேருக்கும் குறை, திருதராஷ்டிரனுக்கு கண் இல்லை, பாண்டுவுக்கு உடம்பெல்லாம் வெளிர் போச்சு, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். கடைசியாக ஒரு வேலைக்கார பொண்ணு, அவளுக்கு வியாசர் மூலமாக பிறந்த குழந்தை தான் விதுரர், பெரிய ஞானி. இந்த மூணு பேரும் வியாசதேவருக்கு பிறந்தவங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் மூத்தவராக இருக்கிறதுனால இவர் வந்து குரு விருத்தர். பீஷ்மர் குரு வம்சத்து பெரிய கிழவர்,
பிதாமகர் எல்லாருக்கும் தாத்தா, எல்லாருமே தாத்தான்னு சொல்லி கூப்பிடலாம். ஆனால் அவ்வளோ வயசாகியும் எப்படி இருக்கார் அவர்? பிரதாபவான், எதிரிகளை தவிக்க செய்பவர். தபிக்க, பிரதாப, தாப அப்படின்னாலே எரிப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்து வந்த வார்த்தை தான் தபஸ். அந்த தபஸ் தபிக்கிறது, அதுதான் தமிழில் வந்து தவிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. மனசு ரொம்ப தவிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ரொம்ப அளவாயுது அப்படின்னு அர்த்தம். தபித்தல் ஹேஸ் பிகம் தவித்தல் தமிழில். பிரதாபவான், அவ்வளோ வயசாகியும் எதிரிகளை எரிக்க செய்பவர், அழிக்கக்கூடியவர், அவ்வளவு சக்திவான் அந்த பீஷ்மர். அப்பேற்பட்ட பீஷ்மர் என்ன பண்ணார்? இந்த துரியோதனை இனிமேலும் பேச விடக்கூடாது, அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சிங்கத்தை போல் கர்ஜனை பண்ணார். அந்த காலத்து மனிதர்களுக்கு அவ்வளோ வீரம் இருந்திருக்கு. அவரும் அதுலேயும் இவர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி, உடல் வலிமை மன வலிமை எல்லாமே ரொம்ப அதிகம். சிங்கத்தை போல் கர்ஜனை பண்ணி தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஓதினார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வியாசதேவர் சொல்கிறார். இவர் சங்கு ஊதின உடனே பாண்டவர்கள் சைட்லேருந்து அவங்களும் சங்கு ஊத ஆரம்பித்தாங்க. யார் யார் ஊதுனாங்க அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.